திண்டுக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் இந்திய ஜனநாயக கட்சியின் பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் மஹாலில் நடைபெற்றது. IJK மாநில இளைஞரணி செயலாளர் PR சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்திய ஜனநாயகத்தின் வளர்ச்சி நிலை வழிநடத்தி செல்வது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் புதிய பொறுப்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்கள் சிறப்பாக செயல்படுவதற்கான வழிமுறைகளையும் எடுத்துரைத்தார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சியின் கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது குறித்தும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்காக குரல் எழுப்புவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் ரஞ்சித்குமார், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் அசோக் ராஜ், மாவட்ட மகளிரணி செயலாளர் புவனேஸ்வரி, மாநகர செயலாளர் கார்த்திக், மேற்கு மாவட்ட பொருளாளர் சின்னதுரை, மேற்கு மாவட்ட செயலாளர் வீரராஜ், கொடைக்கானல் நகர தலைவர் மணி நேதாஜி, கிழக்கு மாவட்ட பொருளாளர் முரளி, மேற்கு மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் மோகன்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கொத்தாம்பாடியில் உள்ள தனியார் அரங்கத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் புறநகர் மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் IJK புறநகர் மாவட்ட தலைவர் PS மனோகரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் AKD வரதராஜன் பங்கேற்று 2024 நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் செயல்படுவது குறித்து எடுத்துரைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் திமுக, அதிமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய 70 மேற்பட்டோர் இந்திய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதில் IJK மாநில துணை செயலாளர் உதயசூரியன், பார்க்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொருளாளர் TSP ராஜ், மாநில மகளிரணி செயலாளர் அமுதா ராஜேஸ்வரன், மாநில இளைஞரணி துணை செயலாளர் மோகன், பாரி நற்பணி மன்ற மாவட்ட தலைவர் தர்மர், தொழில்நுட்ப அணியின் மாநில செயலாளர் ரமேஷ், மாநில மாணவரணி செயலாளர் பார்த்திபன், மாவட்ட செயலாளர் நந்தா, மாவட்ட பொருளாளர் சங்கத்துறை, மாவட்ட மகளிரணி செயலாளர் பர்வின் மற்றும் பரமசிவம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல இந்திய ஜனநாயக கட்சியின் மதுரை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் அன்னை இருதயராஜ் தலைமை வகித்தார். IJK மாநில துணை பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா சிறப்பு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மற்றவர்கள் கோடி கோடியாக சம்பாதித்து பணத்தை நிரப்ப நினைக்கும் சூழலில் தான் சுயமாக சம்பாதித்த பணத்தை தனது தேவைகளுக்கு போக இளைஞர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவ வேண்டும் என டாக்டர் பாரிவேந்தரும் இளையவேந்தர் ரவி பச்சமுத்து அவர்களும் நினைப்பதாக தெரிவித்தார். கட்சியில் புதிதாக இணைந்த நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் செந்தூர் பாண்டியன், முத்துராஜா, செல்வி உள்ளிட்ட IJK நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.